Hi friends, நான் உங்க கணேஷ் ராகவ். இன்னைக்கு நம்ம கர்நாடக மாநிலம் ஹம்பில இருக்கோங்க. விஜயநகர பேரரசுடைய தலைநகரா விளங்கிய நகரம். இந்த ஒரு நகரம் ராமாயண காலத்துல கிஷ்கிந்தையா இருந்திருக்கு. இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராமாயண போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க சீதை, லக்ஷ்மணன், ராமர் மூன்று பேரும் சுக்ரீவனுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. இங்க இந்த கோவில்ல, கோதண்டராமர் கோவில்ல அனுமானுக்கு பதிலாக சுக்ரீவன் இருக்கிறது ரொம்பவே சிறப்பம்சம். அது மட்டும் இல்லாம யந்த்ரோதரக ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போறோம். அதுவும் வந்து ரொம்ப விசேஷமான சிறப்பு வாய்ந்த கோவில். வாங்க அந்த கோவிலுக்கு போகலாம். ஹம்பி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நகரம்ங்க. விஜயநகர அரசுடைய தலைநகரா விளங்கிய ஒரு நகரம். இந்த ஒரு நகரம் முற்காலத்துல, அதாவது ராமாயண காலத்துல, இது கிஷ்கிந்தையா விளங்கியிருக்கு. வாலி சுக்ரீவன் ஆட்சி செய்த ஒரு இடம். இந்த இடத்துலதான் விஜயநகர அரசு அவங்களுடைய தலைநகரை கட்டமைச்சிருக்காங்க. இப்போ அந்த ராமாயண நிகழ்வுகள் நடைபெற்ற இடங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் இந்த ஹம்பியில இருக்கு. அதுல ஒரு இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு போறோங்க. ராமர், லக்ஷ்மணன், சீதை போருக்கு அப்புறமா சுக்ரீவனுக்கு இங்க காட்சி தந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம போறோங்க. அது மட்டும் இல்லாம யந்த்ரோதரக ஆஞ்சநேயர் கோயில் இங்க ஒண்ணு இருக்குங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயில். இந்த கோயில் ஒரு எந்திரத்துக்கு நடுவுல ஆஞ்சநேயர் இருப்பாருங்க. இது ரொம்பவே சிறப்பான கோயிலா கருதப்படுது. இந்த கோயில வியாசராயர், அதாவது மாத்துவா, அந்த மத்வாச்சாரியார், அந்த துவைத்த சித்தாந்தத்தை சார்ந்த ஆச்சாரியார், அவர் வந்து இந்த சுவாமியை உருவாக்கியிருக்காருங்க. ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு இடம், ரொம்பவே வரலாற்று சிறப்பம்சம் மிக்க ஒரு இடம். இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். இந்த ரெண்டு கோயிலும் ஒரு அழகான இடத்துல அமைஞ்சிருக்கு. துங்கபத்ரா ஆற்றுக்கு கரையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ போகிற இந்த வழித்தடமே ரொம்ப முக்கியமான ஒரு வழித்தடம். எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். வாங்க. இந்த விருப்பாட்சியர் கோவிலுக்கு நேராக போகிற ரோட்லேருந்து வந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாங்க. இங்கேருந்து நம்ம நடந்து போனோம் இந்த ராமர் கோவிலுக்கு. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா நதி. இதை வந்து பார்த்தீங்கன்னா சக்கர தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலுக்கான தீர்த்தமாக சக்கர தீர்த்தமாக சொல்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு காட்சி. போகலாம் நம்ம. இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த வே இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாத்வே, இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப புப்பா பாத்வேங்க. ரொம்ப பழமையான, அதாவது அவங்க ராஜாக்கள் காலத்தில் மக்கள் உபயோகப்படுத்தின ஒரு பாத்வே. இதை நம்ம விட்டோன்னு வச்சுக்கோங்க, விட்டலர் கோவிலுக்கு நம்ம வண்டியில் போனோன்னா சுற்றிக்கிட்டு அந்த பக்கம் போகணும். இந்த வழியாக நம்ம நடந்து போகலாம், கிட்டக்க இருக்கும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் சுற்றிக்கிட்டு அந்த பக்கம் போகணும். இது சக்கர தீர்த்தம் பஸ்ஸாக இருக்கு, எல்லாத்துக்கும் இந்த பாத்வே நம்மளை கொண்டு போகுது. ஓ அழகாக இருக்குங்க. இந்த வழி, இந்த பாத்வேல, இந்த பாறைகளுக்கு நடுவில் போகிற இந்த வழியை வந்து ஓனக்கிண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்னல அவர்,
இவர் தாங்க அந்த கம்ப புப்பா இந்த பாத்வேவை உருவாக்கியவர். இந்த இடத்துல, இந்த முக்கியமான இடத்துல அவருக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கு. ஒரு மண்டபம் இருக்கு. கிட்டக்க நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கோயில் கிட்டக்க அதுதான் கோயில்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். பாருங்க, செம்மையான இடங்க இது. வாவ், போட்டு இதுலாம் இருக்கு. இது எப்போ ஸ்டார்டிங் தெரியல, பார்ப்போம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட். அந்த மாதிரி பரிசெல்லாம் இருக்கு. போகலாம், முதல்ல நம்ம கோயிலுக்கு போகலாம். நம்ம இங்கே ராமரை தரிசனம் பண்ணுவோங்க. அடுத்து நம்ம ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ண போகிறோம். அவர் இங்கே மேலே இருக்காராம். நம்ம போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே சூரியனுக்கு கோயில் இருக்குங்க, சூரிய நாராயணன். நம்ம போயிட்டு வரலாம். இங்கே தாங்க அந்த ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு. நம்ம போயிட்டு வரலாம். நிறைய குரங்குகள் இருக்கு இங்க. துவார பாலகர்கள் இந்த கேட் மேபி வேறு ஒரு கோயிலுடைய கேட்டாக இருக்கலாம். ஏன்னா இந்த துவார பாலகர்கள் வந்து சிவனுக்கு இருக்கிற துவார பாலகர்கள். உள்ளே போகலாங்க. இங்கே ஒரு அரச மரம். இங்கே தான் சுவாமி சன்னதின்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இங்கே தியான நிலையில் இருக்கிற ஆஞ்சநேயர். போயிட்டு வரலாங்க.
பார்த்துருப்பீங்க, கோதண்டராமர் ஆஞ்சநேயர் கோவில் ரொம்ப அழகான இடத்துல இருக்கிற ஒரு அற்புதமான கோயில்னு சொல்லுவேன். ஹம்பியில் வந்து நிறைய கோயில்கள் வந்து செயல்படலை, செயல்பட்டுருக்க கோயில்களில் இதுவும் ஒன்று. கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள். இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.